ஹலோ மக்களே, ஏசப்பாவை துதிக்கும்போது, அவருடைய ஞாபகத்தை மகிமைப்படுத்தும் போது, அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்லும்போது, விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசும்போது, அவரை உயர்த்தும் போதெல்லாம் என்ன நடக்குது தெரியுமா? அவரே சொல்லியிருக்கிறாரு இன்றைய வசனத்தில், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவரை உயர்த்தும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை பற்றி எங்கெல்லாம் நீங்கள் பிரஸ்தாப பண்ணி எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சார், இப்படிலாம் அவர் நல்லவர், அவர் போதுமானவராக இருக்காருன்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்துல வந்து நம்ம வார்த்தைகளை கேட்டு அதன் மேலே பிரியப்பட்டு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்காருங்க. ஆண்டவருக்கு ஒரு பேரே இருக்குது, அவர் துதிகளில் பிரியப்படுறவர். அவருக்கு ரொம்ப பிடிச்சதே துதிக்கிறது மட்டும்தான். அவரை சுற்றியில் இருக்கிற கோடான கோடி தேவ தூதர்களும் எப்போதும் வாய் ஓயாமல் அவர் துதிப்பாங்க. அவரை மகிமைப்படுத்துறது அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்மளும் அவரை மகிமைப்படுத்தணும். நம்மளை சுற்றி உள்ள எல்லார்கிட்டேயும் அவர் செய்த மகிமையான காரியங்களை சொல்லணும். எனக்கு செய்ய போகிறாருன்னு விசுவாசத்தோடு அறிக்கையிடணும். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஓகேவா? பாய். நாளைக்கு பார்க்கலாம்.